இந்த மேருன்னு என்ன சொல்கிறோம், இந்த மேருவை பிடிச்சிக்கிட்டு மந்திரத்தை உச்சரிக்கணும். ஓம் ஸ்ரீராமகிருஷ்ணாய நமஹ. இது என்ன மந்திரம் இருக்கு, அந்த மந்திரம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. உங்கள் மனது, நீங்கள் என்ன அந்த மணியை தொட்டுட்ருக்கீங்க, அந்த கட்டை விரல் மணி அது மேலே தான் இருக்கணும். ப்ளஸ் மந்திர உச்சரிப்பில் உங்கள் மனசு இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் இந்த மாலை கீழே நிலத்தை தொடக்கூடாது. ஒன்றா மடி மேலே அல்ல, ஒரு துணியை போட்டு துணி மேலே தான் இது உழணும். ஆச்சா, இந்த மாலையை கழுத்தில் போட்டுக்கிறதுன்னா போட்டுக்கலாம். டாய்லெட்டு போகிறப்ப, குளிக்கிறப்ப, மற்ற வேலைகள் செய்யும் பொழுது, கடினமான வேலைகள், வேர்வை வரக்கூடிய வேலைகள் செய்யும் பொழுது கழட்டி அதை ஒரு பத்திரமான ஒரு டப்பிக்குள்ளே போட்டு அதை சாமி அறைக்குள்ள பக்தியோடு வைக்கணும். அல்லது மந்திர ஜபம் செய்யும் பொழுது மாலையை எடுத்துக்கொண்டு மந்திர ஜபம் செய்துவிட்டு மாலையை அதுக்குள்ளேயே போட்டு வச்சிடலாம். கழுத்தில் போட்டுக்கிறதுன்னா மனது உடல் ரெண்டும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கல்யாணம் ஆகி மனைவியோட சம்போகம் இணையும் பொழுது கழுத்தில் மாலை இருக்கக்கூடாது. டாய்லெட்டுக்கு போகிறப்ப, யூரின் பாஸ் பண்ணுறப்ப, குளிக்கிறப்ப, வேர்வை அதிகமாக வரக்கூடிய நேரம் எடுத்து வச்சிடணும். ஏன் அப்படின்னா, வேர்வை ருத்ராட்ச மாலையில் பட்டிட்டு பட்டுட்டு இருந்ததுன்னா அது நாளடைவில் அந்த உப்பு, உடம்புல இருக்கிற உப்பு மணியை உடைக்க வச்சிடும். மணி உடைஞ்சிடும், மணி உடையக்கூடாது. இந்த மாலையை டைரெக்டாக நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாலும், வாங்கிட்டு வந்த இந்த மாலையை ஒரு நாள் இரவு சுத்தமான பசும்பால் அதுக்குள்ளே போட்டு ஒரு இரவு வச்சிடணும். பௌர்ணமி இரவாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் அட்வான்ஸாக வாங்கிட்டு வந்தால் கூட ஒரு 10-12 நாள் வெயிட் பண்ணி பௌர்ணமி வரும் பொழுது பௌர்ணமி இரவு சுத்தமான பசும்பால் அதுக்குள்ளே போட்டு இதை நீங்கள் நிலா வெளிச்சத்தில் வெளியில் வச்சுடுங்க. இல்லை உள்ளே வச்சாலும் ஒன்றும் தொந்தரவு இல்லை. காத்தால எழுந்து ரன்னிங் வாட்டர், தூய்மையான ரன்னிங் வாட்டரில் இதை கழுவணும். இது சோப்பு போட்டோ அல்லது வேறு எந்த விதமான டிட்டர்ஜென்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தை போட்டு கழுவக்கூடாது. இதை வந்து இந்த டிஷ்யூ பேப்பரில் மேலே இருக்கிற அந்த பால், அதாவது பால் வந்து தயிராகிடும், இதனுடைய உஷ்ணத்தில் அது உடைஞ்சிடாது. அதனால் இதில் இந்த வெண்ணெய் இருக்கும், அதை வந்து துணியில் துடைக்கக்கூடாது. பேப்பர், டிஷ்யூ பேப்பரில் நல்லா வச்சு தேய்க்கணும். அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒருவ இந்த மாதிரி பண்ணணும். இதுக்கு சீசனிங்னு பேர், இந்த கிரிக்கெட் பேட் சீசனிங் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அது பண்ணால் இது வந்து 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் மணி அப்படியே இருக்கும். இது மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வர்றீங்க. மந்திரம் சொல்ல 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 இந்த மேரு முன்பகுதி மேலே வரும். அது வந்த உடனே திருப்பியும் பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இந்த கட்டை விரல் கீழே திரும்பணும். இப்படி இல்லை, இப்படி திரும்பணும். இதை எடுக்கணும், விரல எடுத்துட்டு இதை திருப்பியும் இந்த மத்திய விரலை உள்ளே விடணும். உள்ளே விட்டு திருப்பியும் அந்த மணியை பிடிச்சிக்கிட்டு நம சிவாய, நம சிவாய நாராயணா, என்ன மந்திரம் இருக்கோ அந்த மந்திரம் சொல்லி கொடுத்த மந்திரத்தை உச்சரிக்கணும். திருப்பியும் வருது, திருப்பியும் பிடிக்கிறீங்க, திருப்புறீங்க. மேலே இருக்கிற கட்ட விரல் திருப்பியும் கீழே வருது, எடுத்துடுறீங்க. இந்த விரல், ஆட்காட்டி விரல் எந்த காரணத்தை தோண்டும் தொடக்கூடாது, தனியாக தான் இருக்கணும். எல்லாத்தையும் முடித்த பின்னாடி ஒரு தடவை வணங்கிட்டு கடவுளை நினச்சிக்கிட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே இதை போட்டு பத்திரமாக டஸ்ட் விடாத மாதிரி சுற்றி உள்ளே வச்சுருங்க. திருப்பியும் நீங்கள் உபயோகிக்கணும்னா எடுத்துகிட்டு உபயோகிச்சுட்டு திருப்பியும் உள்ளே வச்சிடணும். ஸோ இது பேசிக்கு. இதனால் மந்திரம் வந்து கொஞ்ச நாள் உச்சரித்துக்கிட்டே இருந்தீங்கன்னா
ஒரு சமயத்தில் உங்களுக்கு மந்திரம் உச்சரிக்க முடியாது, மணி மாத்திரம் போயிட்டே இருக்கும், மந்திரம் வாயில் வராது. மந்திரம் எப்போ வாயில் வரல, உங்கள் மனசு இங்கே போயிடும், ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் போயிடும். ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் என்ன இருக்குன்னா பீனியல் சுரப்பி, அதுதான் மூணாவது கண். அங்கே போயிடுச்சுன்னா ஆன்மீக அனுபவங்கள் ஆரம்பிச்சிடும். இந்த ஆன்மீக அனுபவங்கள் ஒருத்தத்துக்கு ஒரு மாதிரி வரும், இப்படி தான் வரணும்னு ஒன்றும் இல்லை. ஒன்றுமே இல்லாமல் கூட ஆழமாக உள்ளே போகிறவங்களும் இருக்காங்க நிறைய பேர். உடம்புல வேண்டாத என்ன சொல்கிறது அழுக்குக்கள், அது கழிகிற வரைக்கும் மந்திர உச்சரிப்பு வந்துக்கிட்டு இருக்கும். உடம்புல வந்து டாக்ஸின்ஸ் எல்லாம் போய் மனதை பரிசுத்தமாகி போச்சுன்னா மந்திரம் நின்றுடும். இது மாலையை வச்சுக்கிட்டே பண்ணணும்னு இல்லை, மாலை இல்லாமல் கூட மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம். ஓம் நம சிவாய காற்றோடு இணைத்து சொல்ல வேண்டும். காற்றை இழுக்கிறப்ப ஓம், காற்றை விடுறப்ப நம சிவாய, காற்றை இழுக்கிறப்ப ஓம், காற்றை விடுறப்ப நம சிவாய, காற்றை இழுக்கிறப்ப ஓம், விடுறப்ப நம சிவாய சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு டைமில் மந்திரம் உங்களால் சொல்ல முடியாது, ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் போயிடும். அந்த ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் எப்போ உங்கள் கவனம் போகுது, அது வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், ஆன்மீக விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லுவோம். அது போயிடுச்சுன்னா அது ஆன்மீக விழிப்புணர்வுகள் வர ஆரம்பிக்கும். ஆன்மீக விழிப்புணர்வை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள் யூடியூப்பில். எந்த விதமான அனுபவங்கள் ஆனாலும் ஒரு லிவிங் குரு யார் இருக்கிறார் அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, விளக்கு வருது, அது வருது, இது வருது, சாமி முன்னாடி வர்றாரு, யாரோ சன்னியாசி பேசுகிறாரு, எதையுமே சொல்லக்கூடாது யாருக்கிட்டையும் வெளியில். எனக்கு இதெல்லாம் ஆச்சின்னு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, அனுபவங்களும் பகிர்ந்து. ஆமாம், நீங்கள் தான் வச்சுக்கணும். யார் ஆன்மீகத்தில் இருக்காங்க அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவோம், ஒன்றும் தப்பில்லை. விபரீதங்கள்னு ஒன்றும் ஆகாது, ஆனாலும் சில உணர்வுகள் பயத்தை வரவழைக்கும். அப்போ குருவை காண்டாக்ட் பண்ணி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவர் வழி சொல்லுவார்கள்.